அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய்ஸ்ட்ரிப். நீலகிரி மாவட்டம் கோத்தையூரில் அமைஞ்சிருக்கிற ஒரு மலை கிராமத்துக்கு ஒரு காட்டு வழியாக நான் பயணம் பண்ண போகிறேன். அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. இந்த காட்டு வழியை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு காமிக்க போகிறேங்க. முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த காட்டு வழியில் 9 மலை கிராமங்கள் இருக்குதுங்க. இந்த 9 மலை கிராமங்களில் இருக்கிற மக்கள் இந்த வழியை மட்டும்தாங்க பயன்படுத்துகிறாங்க. வேறு எந்த ஒரு வழியும் கிடையாது. இந்த வழியில் அத்தியாவசிய தேவைகளுக்காகவும் அவசர தேவைகளுக்காகவும் மக்கள் டூ வீலர்லையும் ஜீப்பு அந்த மாதிரியான வாகனத்தையும் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதுபோக சில காட்டு வழிகளும் இருக்குதுங்க. அது வந்து இந்த கிராம மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க வந்து பஸ் இல்லாத நேரத்துலையும் இல்லை டூ வீலரில் போக முடியாத நேரத்துலையும் அந்த வழியை இப்போவும் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. இந்த வழியில் ஒரு பஸ் இருக்குதுங்க. பஸ்ஸு வந்து ஒரு நாளைக்கு 3 டைம் வந்துட்டு போகுதுங்க. காலையில் 1 டைமு, மதிய 1 டைமு, சாயங்காலம் 1 டைமு டெய்லி வந்துட்டு போகுதுங்க. இங்கே இருக்கிற 9 மலை கிராம மக்களும் மேக்சிமம் விவசாயம் தான் அதிகமாக பண்ணுறாங்க. அதுபோக வெளியே டிஎஸ்டேட்டுக்கு கூலி வேலைகளுக்காகவும் போயிட்டு வர்றாங்க. நீலகிரி மாவட்டத்தில் இப்போ வந்து மழை பெஞ்சிட்ருக்குதுங்க. இந்த மழை பெய்கிற இந்த நேரங்களில் இந்த வழியில் நான் பயணம் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அதாவது செடிகளும் மரங்களும் பச்சை பசைன்னு சொல்லி பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக, கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் அழகு வந்து ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த வழி வந்து இருக்குங்க. சில இடங்களில் ரொம்பவும் பயமாக இருக்கும் இந்த வழி. ஒவ்வொரு டைமும் நான் இந்த வழியில் ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு விதமான அனுபவம் எனக்கு கிடச்சிருக்குங்க. ஒரு டைமு நான் இந்த வழியில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு 3 யானைகளை நான் பார்த்துருக்கேங்க. சில டைமு மான்களை பார்த்துருக்கேன், சில டைமு காட்டு மாடுகளையும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் நான் பார்க்குறப்போலாம் கேமரா வச்சு வீடியோ என்னால் எடுக்க முடியல. எதேச்சியாக நான் போகும்போது மட்டும்தான் இந்த வழியில் விலங்குகளை என்னால் பார்க்க முடிஞ்சிருக்குங்க. ஆனால் நான் வந்து பிளான் பண்ணி கேமராவில் எடுத்து செட் பண்ணி அருமையாக வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போகும்போது எந்த விலங்குகளையும் என்னால் பார்க்க முடியல. ஆனால் அதே சமயம் நம்ம யானைகளை இந்த வழியில் பார்க்குறது ரொம்ப ஆபத்தான விஷயங்க. நம்ம சாதாரணமாக ரோட்டில் பார்க்குற யானைகளுக்கும் இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற யானைகளுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குதுங்க. ரோட்டில் நம்ம பார்க்குற யானைகள் ரோடை கிராஸ் பண்ணுறதுக்காக சாதுவாக ரோடை கிராஸ் பண்ணி அது பாட்டுக்கு போயிருங்க. ஆனால் காட்டுக்குள்ளே இருக்கிற யானைகள் அப்படி கிடையாதுங்க. நம்மளை பார்த்தா சில டைமு பேசாமல் நின்று அப்படியே பார்த்துட்டு ஒதுங்கி அது போயிடும். இல்லைன்னா நம்ம வந்து அதுக்கு வழிவிட்டு நின்னோம்னா அது வந்து ஒதுங்கி போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அது ஒதுங்கி போகலைன்னா நம்ம ஒதுங்கி போயிட்டோம்னா அந்த யானைகள் நம்மளை ஒன்றும் பண்ணாது. ஆனால் காட்டுக்குள்ளே இருக்கிற யானைகளை ஏதாவது ஒரு சத்தம் போட்டோ இல்லைன்னா நம்ம துரத்துனோம்னா அது வந்து திருப்பி நம்மளை துரத்த ஆரம்பிச்சதுன்னா அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம் காட்டுக்குள்ளே யானைகளை பார்க்குறது. நான் இந்த காட்டு வழியில் குறைஞ்சது 10 டைமாவது ட்ராவல் பண்ணியிருப்பேங்க. ஆனால் இந்த 10 டைமில் 2 டைமு நான் வந்து யானைகளை பார்த்துருக்கேங்க. அதுபோக இன்னும் சில கிராமங்களில் நான் ட்ராவல் பண்ணும்போது யானைகளை பார்த்துருக்கேங்க. கொடகூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு போகும்போது ஒரு 3 யானைகளை நான் பார்த்துருக்கேங்க. அதுக்கு அடுத்தபடியாக பங்களப்படுகை அப்படிங்கிற கிராமத்துக்கு நான் ட்ராவல் பண்ணியிருக்கும் போதும் அங்கேயும் ஒரு ஒத்த யானையை நான் பார்த்துருக்கேங்க. ஆனால் இது எல்லாமே வந்து ரோட்டில் ஓரமாக நின்றுட்டு இருந்தால் யானைகள் நம்ம வந்து அது எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணாமல் போனோம்னா அதை நம்மளை தொந்தரவு பண்ணாது. நானும் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் பாட்டுக்கு யானையை பார்த்துட்டு பேசாமல் அப்படின்னா போயிட்டேங்க. ஸோ அதனால் நம்மளை வந்து அந்த யானைகள் எதுவுமே பண்ணல. ஆனால் நம்ம அந்த இடத்துல நின்று யானைகளை பார்க்கணும், இல்லை நம்ம வந்து அதை பக்கத்தில் போய் பார்க்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சி ஏதாவது பண்ணினோம்னா அந்த யானைகள் நம்மளை ஏதாவது பண்ணுது அப்படின்னு நினச்சி நம்மளை வந்து துரத்த ஆரம்பிச்சுங்க.
ஸோ அதனால் நான் பார்த்த கிராமங்களில் யானைகளை நான் பார்த்துட்டு நான் பேசாமல் வந்து அப்படியே போயிட்டேங்க. ஸோ அதனால் நான் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நான் யானைகளை பார்த்துட்டு பேசாமல் வந்திருக்கேங்க, சேஃப்டியாகவும் வந்திருக்கேங்க. இந்த காட்டு வழியில் இந்த இடத்துல இந்த வழி வந்து பார்க்குறக்கே ரொம்ப பயமாக இருக்குங்க. நான் வந்து இந்த வழியில் கிட்டத்தட்ட ஒரு 10 டைம் ட்ராவல் பண்ணியிருக்கேங்க. ஆனால் நான் 10 டைம் இந்த வழியில் ட்ராவல் பண்ணும்போதும் இந்த இடத்துல கொஞ்சம் பயந்து தான் நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் நான் ஒரு டைம் யானையை பார்த்துருக்கேங்க. அதே மாதிரி இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆறை தாண்டி ரைட் சைடில் ஒரு 3 யானைகளை நான் பார்த்துருக்கேங்க. அதனால் இந்த இடத்துல வரும்போது நான் கொஞ்சம் பயந்து தாங்க வருவேன். லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் எல்லா சைடில் பார்த்து கொஞ்சம் பயந்து பயந்து பொறுமையாக தான் வண்டி ஓட்டிகிட்டு வருவாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஆட்களோட, அதாவது இந்த கிராம மக்களோட நடமாட்டமே சுத்தமாக இருக்காதுங்க. எதேச்சியாக இந்த இடத்துல கிராம மக்கள் வந்தால் தாங்க உண்டு. நம்ம இந்த வழியில் இந்த இடத்துல போகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நம்மளுக்கு உதவி பண்ணுறது கூட ஆட்கள் இல்லைங்க. அந்த மாதிரியான ஒரு வழித்தடத்தில் தான் நான் வந்து தனியாக ட்ராவல் பண்ணி இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேங்க. அதனால் முடிஞ்சளவுக்கு என்னோடய வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன் அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிங்க. இந்த வழியில் நான் வந்து ஸ்டார்டிங்கில் கோழிக்கரை அப்படிங்கிற கிராமத்தை தாண்டி பயணம் பண்ண ஆரம்பித்தேங்க. கோழிக்கரை அப்படிங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் இன்னும் 2 மலை கிராமங்களும் இருக்குதுங்க. மொத்தமாக அந்த இடத்துல 3 மலை கிராமங்கள் இருக்குதுங்க. கோழிக்கரை மலை கிராமத்தை தாண்டின உடனே ஒரு ஆறு வரும், அங்கே இருந்து தான் வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. அந்த ஆறை தாண்டி நம்ம வந்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிராமம் வருங்க, கீழ்கூப்பு அப்படிங்கிற ஒரு கிராமம் வரும். அதுக்கு அடுத்தபடியாக மேல்கூப்பு அப்படிங்கிற ஒரு கிராமம் வரும். அதுக்கு அடுத்தபடியாக கோழித்துறை அட்டடி அப்படிங்கிற 2 கிராமங்கள் வருங்க. அதையும் தாண்டி நம்ம போனோம்னா ஒரு ஆறு வருங்க. இந்த வழியில் 2 ஆறு இருக்குதுங்க. ஃபஸ்ட் ஆறு கோழிக்கரை அப்படிங்கிற கிராமத்தை தாண்டினதுமே வர்ற ஆறு, 2வது ஆறு கோழித்துறை அட்டடி அப்படிங்கிற கிராமத்தை தாண்டினதுமே வரக்கூடிய ஆறுங்க. இந்த 2வது ஆறையும் நம்ம தாண்டி போனோம்னா தாளமூக்கை அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற காட்டு வழி வருங்க. அந்த காட்டு வழியில் கிராம மக்கள் மட்டும்தான் நடந்து போவாங்க, நம்ம வெளியாட்கள் நடந்து போக முடியாதுங்க. ஏன்னா ஒத்தேடி பாதை அது. அதுக்கு அடுத்தபடியாக போனோம்னா செம்மனரை அப்படிங்கிற ஒரு கிராமம் வருங்க. இந்த வீடியோ பொதுவே கோழிக்கரை ஆறில் இருந்து செம்மனரை வரை போகிற வழியை மட்டும்தாங்க நான் காமிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 1-5 கிலோமீட்டர் வருங்க. நான் முன்னாடி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வழியில் போகும்போது நான் சொன்ன 9 மலை கிராமங்களும் இந்த வழியில் நம்மளால் பார்க்க முடியாதுங்க. இந்த வழியில் போகும்போது அங்கங்கே சில வந்து ரோடுகள் பிரியுங்க. அந்த ரோட்டில் உள்ளே போனோம்னா தான் ஒவ்வொரு மலை கிராமங்களை நம்மளால் பார்க்க முடியுங்க. இந்த ரோடு வந்து இந்த 9 மலை கிராமங்களுக்கு போகிற பொதுவான ரோடுங்க. இப்போ நம்ம இந்த வழியில் இருக்கிற 2வது ஆறுக்கு போய் ரீச் பண்ணிட்டேங்க. இங்கே இருந்து மறுபடியும் 1-2 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணோம்னா செம்மனரை அப்படிங்கிற கிராமத்தை போய் அடைஞ்சிடலாங்க.
இப்போ நம்ம செம்மனாரை அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இந்த ரோட்டில் ரைட் சைடில் இருக்கிற கிராமம் தான் செம்மனாரை அப்படிங்கிற கிராமம். இங்கே வந்து ஒரு லாரி நிற்கிது பாருங்கள். அந்த இடத்துல ரோடு வந்து ரைட் சைடில் கீழே இறங்கி போங்க. கீழே இறங்கி போனோம்னா 150 குடும்பங்கள் வசிக்கிற செம்மனாரை அப்படிங்கிற கிராமத்தை நம்ம பார்க்க முடியுங்க. இந்த செம்மனாரை அப்படிங்கிற கிராமத்தோட இந்த வீடியோ பதிவை நான் முடிச்சுக்க போகிறேங்க. அடுத்த இன்னொரு வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை நான் சந்திக்க போகிறேங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.